என் பெயர் எம் உமாமகேஸ்வரி. நான் சமையலறையூர் பிரிவில் செவிலியராக பணிபுரிகிறேன். கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக எங்களுடைய முதல்வர் அவர்கள் எங்களை அழைத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 கலர் தேசிய கொடி வண்ணத்தில் கேசரி செய்கிற ஐடியாவை வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அதை நம்ம வந்து பிரத்யேகமாக தயாரித்து இன்பேஷன்ஸுக்கு வந்து வழங்கலான்ற ஒரு ஐடியாவும் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களுடைய சமையலறை பிரிவில் இருக்கிற எல்லாருடைய ஒர்க்கர்களின் ஒத்துழைப்பால் இன்றைக்கி இந்த 12 அடி 2 அடி அகலம் இருக்கிற இந்த தேசிய கொடியை உருவாக்கியிருக்கோம். இதற்காக வந்து நாங்கள் 9 கிலோ சர்க்கரை, 9 கிலோ ரவை, 1/2 கிலோ முந்திரி, 1/2 கிலோ திராட்சை மற்றும் 3 கிலோ நெய்யை உபயோகப்படுத்தி என்னுடைய எங்களுடைய சமையலறை பிரிவில் வேலை செய்யக்கூடிய 2 குக்குகள் மற்றும் எங்களுடைய மற்ற கிறிஸ்டல் ஒர்க்கர்கள் அனைவருக்கும் சேர்ந்து எங்கள் முதல்வரின் அறிவுரையின்படி இந்த மூவண்ண கொடியை பிரத்யேகமாக வடிவமைத்திருக்கிறோம். இதை உள்நோயாளிகளுக்கு இன்று பரிமாறப்போகிறோம். அரசு ஒமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நவீன சமையலறை இருக்குது. இதில் இந்த அமுத பெருவிழா 75வது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடும் ஒரு விதமாக ஏதாவது வித்தியாசமாக செய்யணும், பிரத்யேகமாக செய்யணுங்கிற ஒரு ஏற்பாட்டில் வந்து நமது சமையலறை குழுவுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூவர்ண கலர் இருந்தால் அதுக்கு நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கேசரி செய்யலான்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுபடி இன்றைக்கி வந்து இன்றைக்கி சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு 10 கிலோ கொண்ட ரவை கொண்டு சர்க்கரை மற்றும் நெய், சுத்தமான நெய், பெர்மிட்டட் கலர்ஸ் அதையும் ஆட் பண்ணி இந்த 12 அடி மற்றும் 2 அடி அகலத்துக்கு ஒரு மூவர்ண கொடி போல் அமைத்து எங்கள் சமையலர்கள், சமையல் பிரிவில் இருக்கக்கூடிய செவிலியர்கள், கண்காணிப்பாளர்கள், எங்களுடைய நோடல் அதிகாரி மற்றும் ஆஃபீஸ் சூப்பர்டென்ட் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு நல்ல விதமாக ஒரே மணி நேரத்தில் வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. இது அத்தனையும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி உள்நோயாளிகளுக்கு மதிய உணவிற்கு கூடுதலாக வழங்கியிருக்கிறோம். இது மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. இது ஒரு பங்கு தான். எங்கள் சமையலறையில் இன்று அமுத பெருவிழாவோட ஒரு கொண்டாட்டத்தின் ஒரு பங்காக இது அமைந்திருக்கிறது. மிக மனநிறைவாக இருக்கிறது.